ஹாய் காய் சைம் நிவா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ரேடியன் அண்ட் ஸ்டர் ரேடியன் அப்படின்றதுக்கு அது எப்படி ஃபன்னியாக பார்க்குறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க ஓகேவா பர்த்டே பார்ட்டியில் நீங்கள் கேட்குறீங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் கேக் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க உடனே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரேடியன் ஆங்கிளில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே உடனே குழம்புறாங்க ஒரு ரேடியன் ஆங்கிலா ஒரு ரேடியன் ஆங்குளா தேர்ட்டி டிகிரி ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகே இது என்ன ஒரு ரேடியன் ஆங்கிள் அப்படின்றாங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த கேக்கோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு அந்த ஆர்க்கு லென்த்தையும் எடுங்க அப்போது அது வந்து எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணுதோ அதுதான் ஒரு ரேடியன் அப்படிப்பட்ட பீஸ் ஆஃப் கேக்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க புரியுதா ஸோ ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது அதில் ஒரு ரேடியன் அளவுக்கு கேக் அப்படின்னா என்னென்னா இந்த கேக்குக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும்ல அந்த ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த் ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ஆர்க் லென்த் எடுத்துக்கோங்க ஆர்க் லென்த் எந்த அளவோ அதே அளவு ஆங்கிள் வரும்ல ஸோ அந்த ஆங்கிள் தான் ஒரு ரேடியன்ஸோ அந்த பீஸ் ஆஃப் கேக் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ ஸ்டெர் ரேடியன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு பீச் பால் லைக் இப்போ ஃபோட்டோலாம் பிடிக்கணும் அப்படின்னா பின்னாடி பால்ஸ்லாம் தொங்கும் இல்லையா ஸோ அந்த பால்ஸில் வந்து நீங்கள் அதுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும் கரெக்டாக ஸோ அந்த ரேடியஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் ஓகே ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த பால் அந்த பாலோட ரேடியஸை ஸ்கொயர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஏரியா கிடைக்கும் அந் கிடைக்கிற ஏரியா வச்சு ஒரு ஸ்டாரை வந்து அதுக்கு மேலே ஒட்டுறிங்க ஓகே அதுதான் வந்துட்டு ஸ்டெர் ரேடியன் அப்படின்னு சொல்கிறது புரியுதா நான் இன்னும் மெயின் கான்செப்ட்க்குள்ளே வரல இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஒரு ஸ்பெரிக்கல் பால் லைக் பீச் பால் இருக்குது ஸோ அதோட ரேடியஸ் எடுத்துக்கிறீங்க அதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க ஓகேவா ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஏரியா கிடைக்கும்ல அந்த ஏரியா தான் வந்துட்டு அந்த ஏரியா அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கிறீங்க ஓகேவா ஸோ அது மேக் பண்ணுற ஆங்கிள் ஸ்டெர் ரேடியன் பாருங்கள் இப்போ ஸ்டெர் ரேடியன் அப்படின்னா என்னென்னா இப்போ இங்கே ஒரு ஸ்பியர் இருக்குது அதுக்குன்னு ஒரு ரேடியஸ் ஆறு இருக்கும் கரெக்டாக ஆரை வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரியா கிடைக்கும் ஓகே ஆரை வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரியா கிடைக்கும் அந்த ஏரியா இவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணுதோ அதுதான் ஒன் ஸ்டெர் ரேடியன் அப்படின்னு அர்த்தம் புரியுதா ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் பால் இருக்குது அது வந்து ஒரு ரேடியஸை மேக் பண்ணுது அந்த ரேடியஸை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரியா கிடைக்கும் அந்த ஏரியா மேக் பண்ணுற ஆங்கிளை தான் ஒன் ஸ்டெர் ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து த்ரீ டைமென்ஷனல் இது வந்து டூ டைமென்ஷனல் ஓகேவா இது வந்து ஸ்பெதிக்கல் பாலில் வந்துட்டு சொல்கிறது இது வந்துட்டு லைக் பேஸிக்காக எப்படி சொல்கிறது டூ டைமென்ஷனில் சர்க்கிள் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் நான் இது சும்மா எக்ஸாம்பிள்காக தான் ஓகேவா பேஸிக்காக வந்து ரேடியன் எல்லாம் வந்துட்டு சர்க்கிளில் தான் சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் புரியுதா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்